यार अदे कवि काला मेघम तीरण नहीं है तीरण नहीं है निंगा पढ़ी चवर दाने आम आम नान पढ़ी चवर दान येरी कुदी पद दान पढ़ी पुकला पंडा पंडिल नहीं दान यंदालुम बेरुल नलत्र काह पंडे कुंजम मरंद बिटे अदे नहीं दे अवलाउ तेरी नलम आनंद वाह व्रंगी कुंडरन दमुंगल बीट येरब कावर कारमे विड़िक के वाइके वेंडा मंद्र नलम तप्पु कुतुने शेदर कुदा नलमा तप्पा ये पड़ी இரவிலே விழித்திருக்க வேண்டியவன் தூங்கினால் அதற்கு துணை வேறு செய்ய வேண்டுமா தவறுதான் என்றாலும் குற்றவாளியிடத்தும் கருணை காட்டிய என்னுடைய இரக்கப் பண்பை நீங்கள் பாராட்டி இருக்கலாம் எஜமானி எதிர்பார்க்க முடியாது போதும் எப்போதும் குற்றத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் மீண்டும் குற்றம் செய்ய தோன்றாது நல்ல அறிவுரை நன்றி நள்ளிரவு ஒரு உதவி என்ன பசி உணவு நான் சமயக்காரி இல்லை அருமை மனைவி அன்பு தாய் இவர்கள் இருவரும் சமயக்காரர்களாக இல்லாவிட்டாலும் அவர்களிடத்தும் சாப்பாடு கேட்பது வழக்கம் அப்படி கேட்டு விட்டேன் மன்னித்து விடுங்கள் அப்பப்பப்பப்பா நான் ஒண்டி தான் இந்த வீட்ல வாயாடியா இருந்தேன் இப்போதும் நான் இல்லை எங்க என்னால தான் வாயே தரக்க முடியலையே சங்கராசிவ சங்கராத் இன்று ஆண்டவர் நமக்கு அளந்த படி இந்த ஜலம் தான் போல இருக்கிறது பாத்யா சார் ராபட்னி போட்ட படி எனக்கு வேண்டாம் வாங்க சாப்பிடு நைட்டில் உங்கள் அனைவருக்கும் இதுதான் உணவோ அறிவு அதிகமாக வேலை செய்யணும்ங்கற காரணத்தால நாங்கெல்லாம் நைட்ல லைட்டா தான் சாப்பிடுவோம் ஓ என்னுடைய ஸ்டைலிலே பதில் சொல்லுகிறீர்களே பாத்யா ரத்தே பரங்கத்துக்கு வேணா யாரமாரே ஐயோ அப்பா அப்பா என்னங்க நீங்க இங்க இருங்க நான் வரேன் என்ன மிஸ்டர் காரமேகம் என்ன விஷயம் என்ன மௌனா இல்லப்பா பசியோட வந்தாரு பழங்கள் இருக்கிற இடத்தை காட்டினே நல்லா இருக்குமா படிப்பு பணம் அதிகம் இருக்கிறதுனால உங்கட்ட பண்பு குறைஞ்சு போச்சு பசின்னு வந்தா உணவு இருக்கிற இடத்தை மட்டும் காட்டிட்ட போறாதுமா உன் அந்தஸ்தை மறந்து நீயே அவருக்கு பரிமாறி இருக்கணும் அதுதான் பண்பு நான் தான்ப்பா பரிமாறினேன் அதை நான் சொல்றதுக்குள்ள நீங்க அப்படியா बले 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 मीदामा पंडुल्ला मगे मिस्टर कार में का उकान द नरेगी था नरेगा पड़ मा अरे सिरवा पढ़ी क्यों बोध वाई कुल्ले ये मुनासक कोड़ा द सत्तम बोध पढ़ी के बैंड बंदी अत्ता मुरे सुन्दी रख रहे निंग सत्तम बोर आवाज़ आने पड़ी करेंगे आप पढ़ी लेना मोहन कुड़ने गलिन कुरल येली में आने दे आवंग सत्तम बोटा के इन्दा मार பெரியவங்க சத்தம் போட்டு படிச்சா யாரால கேட்க முடியும் அவர் பெரியவர் அப்பா உன் அக்காளும் பெரியவள் தானே பேசுகிறாளே கேட்க சகிக்கிறதா பொம்பளைங்க கிழவியானா கூட அவங்க குரல் எப்போதும் இனிமே இருக்கும் ஒருவேளை கிழவியான பிறகு வேண்டுமானால் அப்படி இருக்கலாம் பொம்பளைங்க பேச்ச கேட்க எத்தனை ஆம்பளைங்க உயிரோட இருக்காங்க தெரியுமா அல்ல அல்ல பெண்களின் பேச்ச கேட்க முடியாமலே பல ஆண்கள் இறந்து போயிருக்கிறார்கள் சரி சரி டேய் அகராதி எங்கடா என்ன அகராதி இங்கிலீஷ்க்கு தமிழ் எது கார்பன் தர டி சார் பெங்கின் என்பது ஒரு கடற்பறவை அது மேலை நாடுகளில் அதிகம் குறிப்பாக அண்டார்டிக் கடற்கரை பகுதிகளில் மிக மிக அதிகம் அதெல்லாம் எனக்கும் தெரியும் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் நீ என்ன பெங்கின் பறவையா என்று கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டவன் மிகவும் புத்திசாலி பெண் பெங்கின் பறவை தன்னுடைய அழகு மிகுந்த வண்ண சிறகுகளால் ஆண் பறவைகளை பரவசப்படுத்தும் ஆனால் அதே சமயம் ஆண் பறவைகளிடம் பெண் பறவை தஞ்சம் அடைந்து விடாது தட்ஸ் ரைட் வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்பனே அர்த்தத்தை தெரிந்து கொண்டதும் உன் தமக்கு ஏன் இப்படி மான் போல் துள்ளி ஓடுகிறாள் அதா சார் அக்கா கூட பேச இந்த ராஜா மாமா இல்ல அடிக்கடி கூப்பிடுவாரு இது வரமாட்டேன்னு சொல்லிருக்கோம் இன்னா பெங்கின் பறவையா நான் கேட்டிருப்பாரு இதுக்கு அர்த்தம் புரியல ஆமான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பர்தம் தெரிஞ்சதும் அனக்கும் அதுக்கும் எவ்வளவு பொறுத்தமா குஷி வந்திருக்கோம் அப்படிதான் டேய் மோகன் என்னடா லெக்சர் அடிக்கிற ஏன் அவன் தங்களை பத்தி சொன்னது சரியில்லையோ சரியாவே இருக்கட்டும் என்ன பத்தி இன்னொருத்தர்கிட்ட இந்த பொடியெல்லாம் விளக்கம் சொல்லணுமா அப்போ அது தவறுதான் உனக்கு வேண்டாம் வாங்கிட்டியா சொன்னேன் வாங்கிட்டு வேணா சொன்னேன் அப்போ அது தவறு இல்லைதான் வா வா உன்னை கவனிக்கிறேன் ஆ டுர்ரமா எங்கம்மா எங்கம்மா ஓடுறே போயா உனக்கு பார்த்தா கூட புரிய மாட்டேங்குது என்னமே அங்க பாரு அதாயா உயர்ந்த காதல் என்னமே இது மாடியில இருந்து பண்ணா உயரையில இருந்து பண்ணா தாந்த காதலா இருக்கு கண்ணிமா
உண்மையிலே சொல்றேன், உன்னை பாக்கும் போதே எனக்கு உலகமே சும்மா சொயின்னு சுத்தற மாதிரி இருக்குதுங்க. அது ஏன்? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே தெரியலையா? காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்களே, அது கூட தெரியாது. ஏங்க தெரியாது? காதலுக்கு கண் இல்லங்கறதனால தான் அங்க பார் ஜோன்னு விளக்க போட்டு காதல் பண்ணிட்டு இருக்காங்க. அத்த விடுமே, பெரியவங்க மாதிரி அத்த புடிச்சுக்கினு. ஏன் என்ன? ஏமா, இவ்வளவு பெரிய பூங்காவ ஜட்டையா யாருக்காம கட்டி வச்சிருக்கிறது? இப்படி சும்மா நின்னு பேசவா? சும்மா சுறுசுறுப்பா அப்படி ஓடி ஆடி விளையாடுவானா? என்னமே நீ, ஏமா காதல் பண்ணா கன்ஃபியூஸ் பண்ற, இந்த அடி அடிக்கிற ஒண்ணு நான் அடிக்கிறேன். என்ன இது? என்ன அது, இவ்வளவு அழகான கையில எதுக்கே சமையல்காரர் காப்பு திருடி போட்டுக்கிட்டே? காப்புன்னு ஞாபகம் வருது. ஏன் கண்ணிமா, பூ மாதிரி இருந்ததே உன் பாதம். ஏன் அனாவசியமா ஓடி ஆடி வேற செஞ்சு இப்படி காப்பு காய வச்சு விட்டேன்? எல்லாம் உழைக்க கூடாது. உழைக்க கூடாது. ஏன் உதைக்கிற கண்ணிமா? உதைக்காத கண்ணிமா. நான் ஏன் உன்ன உதைக்கிறேன் கண்ணிமா? கண்டிப்பா கண்ணிமா. ஐயா பிசாசு! அது செடிகண்ட பக்கத்துல ஓன மாதிரி உனக்கு தலையில விட்டுற. ஏன் சமையல் உனக்கு என்ன வேலை? இப்போ என்ன பண்றீங்க? உங்களுக்கு நான் தான் இல்ல, பொழுது வெடிட்டு பேசிக்கிறேன். என்ன எதுமா? உங்ககிட்ட ஒரு ரகசியமான விஷயம் சொல்லணும் எதுமா. வெளியில வேற யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன சொல்லு? இந்த வாத்தியார் காலமேக இருக்கிறார் பாருங்க, அவரை வீட்டை விட்டு விரக்கிடுங்க அஜிமா. விஷயத்தை சொல்லு. அந்த ஆள் ரூம்ல நேத்து ராத்திரி எல்லாம் விளக்கு எரிஞ்சுகிட்டே இருந்தது அஜிமா. அதனால என்ன? அந்த ஆள் தூங்கவே இல்லைங்க. அதனால என்ன? அதனால ஒண்ணு இல்ல அஜிமா. அதே மாதிரி நம்ம சின்னம்மா ரூம்லயும் லைட் எரிஞ்சுகிட்டு இருந்ததுங்க, அவங்களுக்கும் தூக்கம் வரல. அப்புறம் அம்மா பாடினாங்க. அவரும் பாடினாரா? ஆமாங்க. பாத்தீங்களா, இப்ப விஷயம் உங்களுக்கே படுத்துன்னு தெரிஞ்சு பாத்துங்க. சரி, நீ போ. ஒரு நியூஸ் பேப்பர் தானே வச்சுட்டு போ. பேப்பர் நியூஸ் இல்லைங்க, இது சொந்த நியூஸுங்க. என்னது? இது ரொம்ப ரகசியங்க, வெளியே சொன்னா அசிங்கங்க. இப்ப உள்ளதானே இருக்கும், சொல்லு. முதல்ல இந்த வாத்தியார பையில வீட்டை விட்டு விரட்டணுங்க. விரட்டிடும். ஏன்னு கேளுங்க. யார், நான் ஏன்னு கேட்கணுமா? கேட்க கூடாத, கேளுங்க. ஏன் அப்படி கேளுங்க? என்னங்க, அந்த பையன் ராத்திரி பூரா தூங்கவே இல்ல, லைட் எரிஞ்சுகிட்டே இருந்துச்சு. படிச்சுட்டு இருந்தார? படிக்கலைங்க. அந்த பையன் பாடிக்கிட்டு இருக்கான். லைட் எரியட்டும் பாடட்டும், அதுல என்ன தப்பு? அதனால தப்பு இல்லைங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம சுசீலா அம்மா லைட் அணைக்காம எதிர்பார்த்து பாக்கிட்டே இருந்தாங்களே, அது ஏங்க? அது கண்ணியம்மா, இத வந்துட்டேஜமா. இப்ப அரசன் என்ன சொன்னா தெரியுமா? தெரியுமே, நான் சொன்ன மாதிரி தான் அதுவும் சொல்லியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி தான் இதுவும் சொல்லியிருக்கோம். நீ அதுக்கு சொன்னியா, அது உனக்கு சொல்லிட்டேன். அது அப்படி இல்லைங்க, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் அந்த கன்றாவிய பார்த்தோம். நீங்க எப்படி பாத்தீங்க? நாங்க முடிச்சுக்கிட்டு தான் இருந்தாச்சுமா. நீங்க முடிச்சுக்கிட்டு இருந்தீங்க? ஏன் முடிச்சுக்கிட்டு இருந்தோம்? என்ன கேளு, உனக்கு மறந்து போச்சாக்கும். அடடே, நாங்க ஐயா மூணாவது நம்பர். என்ன சமாச்சாரம்? ரொம்ப ரகசியங்க, உங்ககிட்ட தனியா சொல்லணும். அப்ப நாங்க வெளியே போயிடணுமா? யார பத்தி? ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்க. எந்த ரெண்டு பேர்? பேர சொல்லக்கூடாதுங்க. ஊரையால் சொல்லாம? யோ, ஐயாக்கு பேரு ஊரு எல்லாம் தெரியுங்க. விஷயத்தை ஒழிக்காம கக்கையா நிஜமா. நேத்து ராத்திரி நம்ம தோட்டம் பட்டிருக்கிற பாடு யாரே? யோ இல்லையா, தோட்டம் என்னையா ஓட்டம் என்ன? அது ஆளை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு தோட்டத்தை பத்தி சொல்ற? ஏன், தோட்டத்துல ஏதாவது ஆடு மாடு வந்து மேய்ஞ்சுதா? இல்லைங்க, ரெண்டு பெருச்சாடிங்க சும்மா ஏயா விட்டா உடனே அடிச்சு போடுறதானயா? ஏரியா ஏற்பாடு பண்றேன். எஜமா, இந்த ரெண்டு பெருச்சாடிங்க நம்ம தோ. யார் பார்த்தது? நான் தான். ஏன் ரெண்டு நாளே பார்த்தனே? ஏயா போய் சொல்ற, உனக்கு ஏதாவது ரெண்டு கண்ணு? ஷட் அப். நீ ஏயா அங்க போன? உனக்கு அங்க என்ன வேலை? தூக்கம் எங்க இருந்து வருது? நான் தான் இவங்க ரெண்டு பேரையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேனே. ஏயா, லட்ச கணக்கா செலவு செஞ்சு உங்களுக்கு காதல் பூங்கா வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. ஏய், உங்க மூணு பேருக்குமே இங்க வேலை கிடையாது. டிஸ்மிஸ். இனிமே இந்த மாதிரி பேச்சிங்க நடந்தது போங்க.